ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த காலை தியானம் வல்லமையின் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட பாருங்கள், ஆண்டவர் நிச்சயம் உங்களோடு கூட அவர் பேசுவார். என்னோடு கூட சேர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7 அதிகாரம் அதனுடைய 26 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்கிற ஒரு நபர்களாக நீங்க இருக்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதைய நான் அப்படியே செய்யணும். ஆண்டவரே, என்னுடைய இஷ்டத்துக்கு என்ன தோணுகிறது, இல்ல மற்றவங்க என்ன சொல்றாங்க அதையெல்லாம் நான் எதையுமே செய்யக்கூடாதப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை நீங்கள் இன்னைக்கு எடுங்க. காரணம், நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் கட்டுகிற வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், மணலின் மீது கட்டின வீட்டுக்கு ஒப்பாக இருக்கும். அது இடிந்து விடும். அது பெருமழை வரும் பொழுது, பெரும் காற்று வரும்போது அது என்ன பண்ணிடும், அது இடிக்கப்பட்டு விடும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இடிக்கப்படாமல் நல்ல அசையாமல் உறுதியாக இறுதி வரைக்கும் இருக்கணும்னு சொன்னால், நம்மளுடைய கட்டிடம் அதாவது நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை படி கட்டினவைகளாக இருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கட்டப்படுகிறவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையினால கட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை இடிந்ததை கட்டும், மரித்ததை உயிர்ப்பிக்கும், கேளாததை கேட்க செய்யும், நடக்காததை நடக்க வைக்கும். விசுவாசம் இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. எனவே ஆண்டவரே, நான் கட்டுகிறது எதுவாக இருந்தாலும் சரி, உம்முடைய வார்த்தையின்படி நான் கட்ட எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வா. கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கட்ட, உம்முடைய வார்த்தையின்படி வாழ, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய சுயம் மாறட்டும். அமேன். மற்றவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அதையெல்லாம் எதையுமே நாங்கள் கேட்காம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைய அப்படியே செய்ய வேண்டும் என்கிற இருதயத்தை எண்ணத்தை எங்களுக்கு நீங்க தருமடியாக செபிக்கிறோம். இதை பார்க்கிற ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயங்களையும் எண்ணங்களையும் நீங்க தந்தருள்ளபடியாக செபிக்கிறோம். சகலவற்றையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். நாங்கள் கட்டுகிறவைகள் இடிக்கப்படுகிறவைகளாக இராதபடிக்கு அசையாமல் உறுதியாய் நிற்பவைகளாக மாற உதவி செய்யும், ஆளுகை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.